என்ன சிண்டு இப்போ எதுக்காக எங்க எல்லாத்தையும் இங்க வந்து நிக்க சொல்லிருக்க சிண்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா இல்லப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்ல அதனாலதான்

இதை ஹெல்மெட் யூஸ் பண்ண முடியாது அதோட ஷேப் தான் அந்த மாதிரி இருக்கும் ஆனா ஹெல்மெட் மாதிரி இந்த கண்ணாடி மேல தெரியுமா அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே ரெண்டு ஷார்ப்னர் இருக்குப்பா ஒண்ணு வந்து சின்னதா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்க பாத்தீங்களா அந்த ஷார்ப் பண்ண டஸ்ட் எல்லாம் இங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கீழே கூட ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க பாருங்க அப்சரா மேஜிக் பென்சில் இன்னைக்கு நான் நூறு வெரைட்டி பென்சில் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா கடையில கூட நீங்க இவ்வளவு வாங்க பார்க்க முடியாது அவ்வளோ வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாத்தீங்களா பாக்குறக்கே டிஃப்ரெண்டா இல்ல இதுல என்ன சின்ன டு டிஃபரெண்டா இருக்கு நார்மலா இருக்கிற ஒரு கருப்பு பென்சில் அப்படியா இது என்னன்னு பாருங்க அப்சரா ஸ்பேஸ் ஏதோ போட்டுருக்கு இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் பாக்கறதுக்கு நார்மலா தான் இருக்கும் ஆனா உள்ள எடுத்து பார்த்தா தான் அதுல வித்தியாசமா இருக்கும் இது என்னது இது இதோடய ஒரு நார்மலான ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எரேசர் கொடுத்துருக்காங்க டே சிண்டு எனக்கு தெரியும்டா இதில் ஷார்ப்னர் எரேசர் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அந்த பென்சிலை எடுத்துப்பார் அழகாக ஸ்பேஸ் டிசைன் போட்டிருக்குண்டா டேய் இது சூப்பராக இருக்குடா இந்த ஸ்பேஸ் டிசைன் பென்சிலில் மட்டும் எனக்கு ஒரு நாலு கூட நாலு தானே வச்சுக்கோ வச்சுக்கோ ஆனால் அடுத்து நான் எடுக்க போகிற டிசைனில் ஒன்று கூட கேட்கக்கூடாது அடுத்து என்ன சிட்டு எடுக்க போகிறேன் ஹை மிக்கி மோஸ் போட்டோ எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா மிக்கி மோஸ் போட்டோ ஐ சூப்பராக இருக்குது சின்ட்டு உண்மையாகவே இது சூப்பராக தான் இருக்குது நல்ல வேலை நானும் அந்த ஸ்பேஸ் டிசைன் கேட்கலாம்னு நினச்சிட்டு இப்போ இந்த மிக்கி மோஸ் டிசைன் போட்டதில் எனக்கு ஒரு நாலு கூட சின்ட்டு எல்லோ இருக்குது ப்ளூ இருக்கு ரெட் இருக்குது க்ரீன் இருக்குது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று கொடுத்துறேன் ப்ளீஸ் எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஆனால் அடுத்து நான் காமிக்க போகிறதுல கேட்கக்கூடாது புரியுதா என்ன சிண்டு ஐ அப்சரால ஸ்பைரல் பென்சிலா இது நான் கடையில பாத்துர்க்கேன் இது அப்படியே ஒரு கிளாஸ் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க பாத்தியா இந்த கிளாஸ் பாக்ஸ் அப்படியே நம்ம வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போலாம் ஸ்பைரல் பென்சில் தான சூப்பரா இருக்கு சிண்டு ஷார்ப்னர் எரேசர் எல்லாம் கொடுத்திருக்காங்க எனக்கு இதுல நாலு கொடுத்துரு ஓகே ரோஜா வந்து அவளுக்கு ஸ்பைரல் பென்சில் வேணும்னு கேட்டுடா कंफर्म பண்ணிக்கோ பிகாஸ் அடுத்து நான் எடுக்க போறது இல்ல கேட்க கூடாது பாத்தியா இல்ல சிண்டு எனக்கு இந்த ஸ்பைரல் பென்சிலே ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்ன கலர் இருக்கு பிரவுன் இருக்கு ப்ளூ இருக்கு ஓ கீழேயும் பிரவுனும் ப்ளூ தானா சரி நான் ஒன்னு பண்றேன் நான் ஒரே ஒரு பிரவுன் ஒரே ஒரு ப்ளூ மட்டும் எடுத்துக்கறேன் ஓகேவா சிண்டு சிண்டு ஆக்சுவலி இது வந்து கையில் பிடிச்சதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும் தெரியுமா நான் இதை ஷார்ப் பண்ணி பார்க்கட்டுமா சிண்டு ஷார்ப் பண்ணால் எப்படி வரும்னு பார்க்கலாமா இதை மட்டும் இல்ல இருக்கிற எல்லா பென்சிலையும் ஷார்ப் பண்ணி பார்க்கலாம் அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு தெரியுமா அதை ஷார்ப் பண்ணி காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சூப்பரா ஷார்ப் ஆகுது இல்ல டே சின்டோ அந்த கருப்பு கலரை ஷார்ப் பண்ணால் என்ன வரும்னு எனக்கு நல்லா தெரியும் அதை எடுத்து ஷார்ப் பண்ணிடா எனக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு உள்ளிருக்கிற டஸ்ட்டே கலர் கலராக வரும் அது மட்டும் இல்லை அந்த உட் மாதிரி இருக்கும்ல அது ஒரே கலரில் இல்லாமல் மல்டி கலரில் இருக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா டே ராகுல் எப்படியோ இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா எல்லோ ப்ளூ பார்த்தீங்களா ராகுல் சொன்ன மாதிரி

சிண்டு சிண்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருந்தேன் இங்க பாரு ஏதோ கலர் கலரா இருக்கு சிண்டு இது என்ன சிண்டு இது வித்தியாசமா இருக்கு அதுதான் நான் வாங்கிட்டு வந்ததுலயே ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு பென்சிலும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் சூப்பரா இருக்குல்ல சிண்டு இந்த ஜியோமெட்ரி பேட்டர்ன் பென்சில் நான் எடுத்துக்கிட்டமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு டிசைன்லயும் நாலு தான் எடுக்கணும் ஓகேவா இந்த ஆரஞ்சு கலர் பென்சிலுக்கு மேட்சிங் ஆனா இந்த ஆரஞ்சு கலர் ஹெல்மெட் ஷார்ப்னர் எடுத்துக்கிறேன் இப்பவே உடோ ஷார்ப் பண்ணி பாக்குறேன் சின்ட்டோ இது எப்படி வரும் இதுவும் உள்ள ஏதாவது வித்தியாசமா இருக்குமோ எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஷார்ப் பண்ண வரைக்கும் போதும் மீனா வெளியில எடுத்து பாரு அப்பதானே தெரியும் எப்படி இருக்குன்னு ஷார்ப் பண்ணிட்டே இருந்தா எப்படி தெரியும் நார்மலா தான் இருக்கு சின்ட்டோ ஆனா எனக்கு இந்த பென்சில் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் சூப்பரா ஷேர் பண்ணுது நான் இந்த பென்சில் போறப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் பின்னாடி கூட எரேசர் கொடுத்துருக்காங்களா சிண்டு எனக்கு உன்ன பாத்தாலே தெரியுது இன்னும் வேற ரெண்டு மூணு டிசைன் வச்சிருக்கேன் நல்லா தெளிவா தெரியுது இருக்கிற எல்லா டிசைனும் எடுச்சிண்டு டே சிண்டு என்னடா இது ரோஜா சொன்னப்போ கூட நம்பல என்னடா இது ஏதோ ட்ரைகான் போட்டிருக்கு இதுவும் பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி விதவிதமான பென்சில் எல்லாம் நீ எங்கே பிடிச்சா பென்சில் கடையே வச்சிடலாம் போல இருக்குது இந்த டிசைன் கூட ரொம்ப ஜாமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேய் ராகுல் பென்சிலில் வெளியில் போட்டிருக்கிற டிசைன் மட்டும்தான்டா வேற வேற அந்த ஸ்பைரல் பேட்டர்னு ஸ்பேஸ் டிசைன் மட்டும்தான் வேற மற்றபடிக்கு இதெல்லாம் நார்மல் தான் சரியா உள்ளே எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு டிசைன்லையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்துட்டானு அப்போத்தான் எந்த டிசைனும் நம்மகிட்ட கிட்ட இல்லைங்கிற பேர் வராது புரியுதா நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கூலுக்கு போறப்ப டெய்லி ஒவ்வொரு டிசைன் பென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன் சிண்டோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 मंथ्स இருக்கு சிண்டோ அந்த 2 मंथ्स வரைக்கும் இது சும்மா வெச்சிட்டு இருக்க இந்த மாதிரி ஷேர் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம் சிண்டோ இந்த ஷார்ப்னர் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி முடிச்சுனே டஸ்ட் எல்லாம் கீழே விழுகுங்கிற பயமே தேவையில்லை இந்த கீழே இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ல எல்லாம் ஸ்டோர் ஆயிக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த தூக்கி குப்பத்தட்டியில போட்டா போதும் அதுதான் இந்த ஹெல்மெட் ஷார்ப்னருடைய ஸ்பெஷாலிட்டியே சூப்பரா இருக்குல்ல இந்த கலர் தான் நான் எடுத்துக்க போறேன் என்னோட சட்டைக்கு மேட்சா இருக்கு என்ன சிண்டு நீ நீ மட்டும் இருக்கிற எல்லா பென்சிலையும் ஷார்ப் பண்ணி பார்த்துட்டா நாங்கள் எல்லாம் ஷார்ப் பண்ணி பார்க்க வேண்டாமா நானும் இன்னைக்கு என்னுடைய மிக்கி மோஸ் ஷார்ப்னரை ஷார்ப் சாரி பென்சிலாக ஷார்ப் பண்ணி தான் பார்க்க போறேன் எந்த கலர் பண்ணலாம் மிக்கி மவுஸ் மாதிரி டிசைன் ஏ உனக்கு மிக்கி மவுஸ் படம் போட்ட ஷார்ப்னரே இருக்கு நீ எதுக்கு இல்லாம வந்து ஹெல்மெட் ஷார்ப்னர் எடுத்துட்டு இருக்க நீ சொன்ன மாதிரி இதுல நாலு கலர் இல்ல பூஜா நல்லா பாரு அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு டிசைன் இருக்கு அடா ஆமாம் ராகுல் சொன்ன மாதிரி சில ஃபைவ் கலர்ஸ் இருக்குது கிரீன் ரெண்டு ஒயிட் ரெண்டு ரெட் கலர் ரெண்டு எல்லோ கலர் ரெண்டு ப்ளூ கலர் ரெண்டு மொத்தமா வந்து அஞ்சு கலர்ஸ் இருக்கா இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பென்சில் எடுத்துக்கிட்டு மாச்சின்ட்டு ஏ பூஜா என்னது மொத்தமாக இருக்கிறது பத்து பென்சில் தான் நீ ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொன்று எடுத்திங்கன்னா அப்போ மொத்தமாக நீ அஞ்சு பென்சில் எடுத்துக்குவ அப்போ மற்றவங்களுக்குலாம் எதுவும் தேவை இருக்காதா நீ ஏதோ ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோ பூஜா தான் அந்த ட்ரிக்னோமெட்ரி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இல்லை இப்போ எதுக்கு என்ன எடுக்க சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் முடியாது நான் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொன்று எடுத்துக்க தான் போகிறேன் நான் இப்போ இந்த எல்லோ கலர் எடுத்து இந்த எல்லோ கலர் ஹெல்மெட் ஷார்பினரை வச்சு ஷார்ப் பண்ணி பார்க்க தான் போகிறேன் ராகுல் நான் வந்து இந்த மிக்கி மோட் ஷார்பினரையும் எடுத்துக்குவேன் அதே மாதிரி கூட இருக்கிற இந்த ஹெல்மெட் ஷார்ப்னரையும் எடுத்துக்குவேன் சரியா சின்ட்டுவே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் நீங்கள் ரெண்டு பேர் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க சரி பூஜா எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இங்க இத்தனை பென்சில் இருக்கே டே ராகுல் உனக்கு என்ன வந்துச்சு நீதான் அந்த ஸ்பேஸ் டிசைன் போட்டதை அஞ்சு பென்சில் வாங்கி வச்சுட்டல மீனா நீதான் வேற ஏதோ டிசைன் கேட்டல நீ எதுக்கு தேவையில்லாம பூஜா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க அவள் எடுத்தா எடுத்துக்கிட்டோம் இன்னும் எங்கிட்ட ஒரு அஞ்சாறு டிசைன் பென்சில் இருக்கு அதை போய் நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன் என்ன இவன் இன்னமும் ஒரு ரெண்டு மூணு டிசைன் பென்சில் வச்சிருப்பான் போல இருக்கு நம்ம கிட்ட இதை காமிச்சே ஏமாத்திட்டு கடைசியா வந்து நல்லதான் நான் நல்ல டிசைன் எல்லாம் இவன் எடுத்துக்கலான்னு பாத்துக்கிறான் போல இருக்கே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி இன்னும் என்னென்ன டிசைன் பென்சில் வச்சுருக்கான்னு பார்க்கணும் டே சின்டூ சின்ட நான் இந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் ஷார்ப்னர் எடுத்துக்கிறேன்டா அப்புறம் நீ ஏதோ புது டிசைன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதை எங்க கிட்ட காமி நாங்க கேட்க மாட்டோம் சரியா என்னடா ராகுல் போட்டு வாங்கலான்னு பார்க்குறியா ஹெல்மெட் ஷார்ப்னர் எது வேணாலும் எடுத்துக்கோ பென்சில் தானே எடுத்துட்டு வரேன் டே என்னடா சின்ட்டு இப்படி சந்தேகப்படுறேன் நான் தான் சொல்லிட்டேன்ல என்னனாலும் கேட்க மாட்டேன்னு ஏ ரோஜா பூஜா மீனா சோட்டு நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களப்பா நாங்களும் கேட்க மாட்டோம் சிண்டு எடுத்து காமி ஹை பாத்தியா சிண்டு இது என்னமோ பயங்கரமா ரேடியம் கலர்ல பென்சில் இருக்கு இதை எடுத்து காமிக்கவே இல்ல பாத்தியா நான் தான் சொன்னேன் இல்ல பூஜா அவுட்டர் டிசைன் தான் வேற மாதிரி இருக்கும் சரியா ஷார்ப் பண்ணி பார்த்தா அந்த ஸ்பைரலும் அப்புறம் இன்னொன்று காமிச்சேன் இல்லை உள்ள மல்டி கலர் அது மட்டும் தான் வேற மாதிரி வரும் மற்ற படிக்கு இதெல்லாம் வந்து அவுட்டர் டிசைன் மட்டும் தான் மாறுது புரியுதா சரி இதோ ரெண்டு மூணு டிசைன் மட்டும் எனக்காக வச்சுக்கலான்னு பார்த்தேன் நீங்க ரொம்ப கேட்டதுனால நான் காமிக்கிறேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க சரி சரி ஓகே இப்ப கால் ஆளுக்கு ஒரு பென்சில் ஷார்ப்னரெல்லாம் எடுத்துவிட்டீங்கள்ல அவங்க அவங்க எடுத்துகிட்ட பென்சில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நீட்டாக எடுக்குங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்க முடியும் டேய் சின்ட்டு அந்த ஸ்பேஸ் டிசைன் வேணால் எனக்கு ரெண்டு போதும்டா இந்த ரேடியம் கலர் இருக்கில்ல அதில் எனக்கு அந்த ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் தருவியாடா நைட்டில் ப்ளோ ஆகும் தானே சின்ட்டு ராகுல் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கும் கொடுக்கணும் நீங்க வச்சுக்கிட்டு ரேடியம் பென்சில் மட்டும் நைட்டு க்ளோ ஆகுமா நான் போய் என்னதை எடுத்துகிட்டு வரேன் சரி ஓகே இப்போ இந்த ஸ்பைரல் பென்சில் வந்து மீனாக்கு அடுத்தது வந்து இந்த ரேடியம் பென்சில் வந்து எனக்கு அதுக்கப்புறம் இது யாரு மல்டி கலர் வந்து ரோஜாக்கு அதுக்கப்புறம் இது யாரும் கேட்கல அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன இந்த ஸ்பேஸ் டிசைன் வந்து ராகுல் கேட்டிருக்கான் மிக்கி மிக்கிமோஸ் வந்து பூஜா கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்னோமெட்ரி யாரும் கேட்கல இன்னொரு மிக்கி மிக்கிமோஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு வீடியோ மேல தெரியல ரியூ ப்ராடக்ட்ஸ்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸ் ஆக்சசரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணிருக்கோம் அதை எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்க சுட்டி பொம்மா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்